வெல்கம் டு முப்படை டைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு 11th and 12th பொது தமிழ் டெஸ்ட் தான் நடக்க போகுது. ஸோ 75 கேள்விகள் இருக்கு. ஸோ 11th and 12th தமிழ் எப்போ வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் காலையில் எழுதுகிற தமிழ் தகுதி தேர்வில் இந்த கேள்விகள்லாம் இடம்பெறாது. உங்களுக்கு மதியம் எழுதக்கூடிய மெயின்ஸ் தேர்வில் தான் இந்த கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒழுங்காக நம்ம அதுக்காக படிக்கணும். ஸோ இது மார்க் மெரிட் பேஸ்டு மார்க் எடுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் பயன்படும். காலையில் எழுதுறது ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதுக்கு 6th to 10th தமிழ் இஸ் என்எஃப். அது ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 11th 12th கொஸ்டின் கொஞ்சம் முக்கியமாக படிங்க. மெயின்ஸில் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட். இனிமேல் 11th 12th கொஸ்டின்ஸ் தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் ஒரு எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிட்டு உள்ள போய் எஸ்ஐயாக உட்கார முடியும். ஓகேங்களா? எஸ்ஐ கனவுகளோடு இருக்கும் எஸ்ஐ மாணவர்களே, டெஸ்ட்டு அழகாக எழுதுங்க. தேங்க்யூ.